சென்னை மாநகரில் முறையாக போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஊழியர்கள் பற்றாக்குறையால் தினமும் 600 பேருந்துகள் வரை இயக்கப்படுவதில்லை. இதனால் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு பொதுமக்கள் ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். நித்யானந்தன், விவரங்களை வழங்கலாம். சென்னையை பொறுத்தவரை 3,233 பேருந்துகள் நாளொன்றுக்கு இயக்கப்பட வேண்டும். ஆனால் அது இயக்கப்படுவதில்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளொன்றுக்கு 600 முதல் 700 பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாரத்தில் 2 நாட்களுக்கு 900 பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்பது மிக வேதனையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துநர்களுடைய பற்றாக்குறையாக இருக்கிறது. அதாவது அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகாக மீண்டும் வேறு நபர்களை பணியமர்த்தப்பட வேண்டும். ஆனால் அதை பணியமர்த்தாத காரணத்தினால் சென்னை மாநகரில் ஒரு நாளுக்கு 600 பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். செல்ல வேண்டிய இடத்திற்கு குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமலும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். இதுகுறித்து நம்முடைய பேசுவதற்காக நாம் தற்பொழுது பாரிமுனையில் இருக்கிறோம். பிராட்வே பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பொதுமக்களும் இணைந்திருக்கிறார்கள். நம்மிடம் கேட்கலாம், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று. வணக்கம், நீங்க எங்கிருந்து போறதுக்காக வந்திருக்கீங்க? எவ்வளவு தூரம் பேருந்து கிடைக்காம சிரமப்படுறீங்க? பாரிஸ்ல இருந்து வேசார்படி போகணும் சார். எங்களுக்கு 64 சி ஒரு வண்டி தான் இங்க, சரிங்களா? அந்த ஒரு வண்டி தான் வர்றது. 3:30 மணிக்கு வந்தேன் சார். 3:30 வந்து மணி 4 ஆயிடுச்சு, இன்னமும் பஸ் வரல. அப்ப நாங்க எப்படி எப்ப போய் வீடு போய் சேர்றது சொல்லுங்க? பஸ் ரொம்ப கம்மி. பஸ் கையை காட்டினாலும் நிறுத்த மாட்டேன்றாங்க. அதே ஜென்ட்ஸ் வந்து கையை காட்டினா நிறுத்துறாங்க. ஒரு ஸ்டாப் முன்னாடியே கையை காட்டினா நிறுத்துறாங்க. நாங்க வந்து பஸ்ஸை தட்டினா கூட நிறுத்த மாட்டோம். நாங்க கேட்கவே இல்லை சார் உங்களை. ஃப்ரீ டிக்கெட்டா கேட்கல? 5 ரூபா டிக்கெட் எங்களால கொடுக்க முடியாதா? இதெல்லாம் நாங்க வேலைக்கு போக லேட் ஆகுது. மாசம் நாங்க 15,000-18,000 சம்பாதிக்கிறோம். வீட்டுல உட்காந்து யார் குடுக்குறோங்க? வாடகை வீட்டுல இருக்கோம். வீட்டுல ஒருத்தர் சம்பாரிச்சா போதுமா? நாங்க அந்த வரி கட்டு இந்த வரி கட்டுன்றீங்க. வாடகை வீட்டுல இருந்தா மட்டும் போதாது, எல்லாமே எங்களுக்கு மாசம் 10,000-15,000 வாடகை கொடுக்கணும். நாங்க வேலைக்கு போனா தானே முடியும். நீங்க பஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ் விடுங்க. டிரைவரை கேட்டா என்ன சொல்றாங்க? சிக்னல்ல மாட்டீங்கன்னாங்க. கண்டக்டரை கேட்டமா எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அங்க ஸ்டாப்பிங் எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளவு நாளா ஃப்ரீ டிக்கெட் போட்டனாலதான், அதுக்கு முன்னே இல்லையே. நாங்க 10-15 வருஷமா வேலைக்கு போறோம். இந்த 10 மாசமா வீட்டுல இருக்கோம் சார். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. யார் குடுக்குறது? எங்களுக்கு கவர்மெண்ட் குடுக்குதா சொல்லுங்க? மகளிருக்கு இலவச பேருந்து அது விரைவாக வழங்கிட்டு இருக்கோம். அதிகமான பேருந்து இயக்கப்படுதுன்னு அரசு சொல்றாங்களே? இல்லையே, அதிகமா இல்ல. வெறும் ஃப்ரீ பஸ் கம்மியா தான் போகுது. டீலக்ஸ் தான் போகுது. டீலக்ஸ் தான் போகுது. எங்க ஒரு 2 ஸ்டாப்புக்கு 15 ரூபாய் 21 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் எதுக்கு மகளிருக்கு ஃப்ரீ பஸ் போட்டீங்க? பேருக்கு தானா? ஃப்ரீ பஸ்ஸா? இல்ல, எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணாம் சார். எப்பயுமே இருந்தா போதும். நாங்க இந்த 3 வருஷமா இந்த ஆட்சி வந்தனால நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இன்னைக்கு தக்காளி விலை 250 ரூபாய் விக்குது. நாங்க எப்படி குடும்பம் பண்றது சொல்லுங்க? எங்களுக்கு சம்பளம் ஏத்தணும். கூலி வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் ஏத்துறது கிடையாது. கவர்மெண்ட்காரங்களுக்கு ஏத்துறீங்க. எங்களுக்கு தக்காளி விலை 250 ரூபாய் விக்குது. டெய்லி நாங்க கஞ்சி சோறா சாப்பிட முடியும். நீங்க எங்க இருந்துமா பயணம் பண்றீங்க? தினமும் எவ்வளவு சிரமப்படுறீங்க கல்லூரி செல்றதுக்கு? காலேஜுக்கு போறதுக்காக வெயிட் பண்றோம். கிட்டத்தட்ட 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்றோம். ஒரு பஸ் கூட வர மாட்டேன்னு கேட்டா அவங்க கத்துறாங்க. எங்களை தான் நீங்க ஃப்ரீ பஸ்ல தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தான் கத்துறாங்க. இதனால டெய்லி காலேஜ்ல நாங்க பெனால்டி கட்ட வேண்டியதா இருக்கு. அவங்க காலேஜ்ல எங்க கட்டுறாங்க. நீங்க சீக்கிரமா எழுந்து வர வேண்டியதானே அப்படின்னு எங்களை தான் சொல்றாங்க. நாங்க இதுக்கு என்ன பண்றோம்? இதுக்கு நீங்க ஃப்ரீயாவே விடாததுக்கு காசு கொடுத்து நீங்க வைக்கலாம் பஸ்ஸ. முன்பெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பேருந்து வந்துட்டு இருந்தது, இப்ப எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பேருந்து வருது? முன்னாடிலாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ்ல பஸ் வரும். இப்பெல்லாம் வந்து 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் பஸ்ஸுக்காக. பஸ்ல அந்த கேட்டா கூட நீங்கன்னா ஓசில தானே வரீங்க அப்படின்னு தான் எங்களை சொல்றாங்க. நீங்க எங்க இருந்து எங்க பயணம் பண்றதுக்காக வந்துருங்க? எவ்வளவு சிரமத்தை? மம்டியில இருந்து வரோம். இவங்க எங்க மாற்றுத்திறனாளி பையன். இங்க சிஎஸ்ஏல வந்து ஆடிசம் ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா எம்எம்டில இருந்து இங்க வரத்துக்கு 1/2 ஹவர் பஸ் இருக்க மாட்டேங்குது. வந்தா 4 பஸ் லைனா வருது, இல்லனா வர மாட்டேங்குது. கேட்டா என்ன சொல்றாங்க? சிக்னல் ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம். என்னால வர முடியும். என் பையனை கூட்டினு எப்படி சார் நான் பஸ்ல போயிட்டு வர முடியும்? இதே மாதிரிதான் சார் நடக்குது அடிக்கடி.
நீங்க எங்க இருந்துமா வரீங்க? நான் கண்ணகினார்ல இருந்து வரோம் சார். ஒரு பூ வாங்கின வியாபாரம் பண்ண போனா பஸ் கிடைக்கும் போனேன். 7 மணி 8 மணி ஆகுது. அப்ப நாங்க என்னத்துக்கு பூ வர பண்றது? வந்தா 5 பேர் ஒன்னா வராங்க, இல்லன்னா சுத்தமா இல்ல பஸ். சுத்தமா பஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நாங்க என்ன பண்ணுவோம்? சிக்னல் ப்ராப்ளம் கையவே இல்ல, அவங்க எடுக்க மாட்டேன், நாங்க நம்ம பண்றது அப்படின்றாங்க. ஒரு பொதுமக்களுடைய வேதனை என்பது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறத்தில் பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்களுடைய பற்றாக்குறை அதிக அளவில் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாகவே தொடர்ந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 600 முதல் 700 பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 31 பணிமனைகள் இருக்கிறது. இந்த 31 பணிகளிலுமே 20 முதல் 30 பேருந்துகள் நாள் ஒன்றுக்கு இயக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கான காரணம் ஓட்டுநர் நடத்துனருடைய பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை தீர வேண்டும் என்றால் பணியமர்த்தப்பட வேண்டும். பணியமர்த்தினால் போதுமான பேருந்துகள் இயக்கலாம். ஆனால் பணியமர்த்துவதற்கான ஒரு படி கூட முன்பு எடுத்து வைக்கவில்லை தமிழக அரசு. இதன் காரணமாக அதனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சாமானிய மனிதர்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்வோர் மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. பள்ளி கல்லூரி மாணவிகள் செல்ல முடியவில்லை. வேலைக்கு செல்வரும் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார். இனியாவது தமிழக அரசு இதில் கவனம் செலுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குறைந்த அளவில் பேருந்து இயக்கப்படுவதால் மக்களுக்கு ஏற்படும் சிரமம் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.